வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான செட்டப்ல ஒரு வீடியோ. ஸோ கார் ஓட்டிட்டு இருக்கும் போதே ஒரு வீடியோ பேசலான்னு தான். ஸோ இந்த வீடியோவில் கார் பற்றி தான் பேச போகிறோம், காரில் இருக்க டெக்னாலஜி பற்றி தான் பேச போகிறோம். ஆனால் இந்த வீடியோ நான் மட்டும் உங்கள்ட்ட தனியாக பேசிக்கிட்டு இருக்கிறத விட, இந்த வீடியோவில் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச அன்பர், நம்ம நண்பர் லக்ஷ்மி ராஜன் அவரும் வராரு. அவர் வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு கூடவே அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் அழுத்திட்டீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்ட உடனே உங்க மொபைல நோட்டிபிகேஷன் வந்துடும். வணக்கம் டெக் தமிழா. பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு, காருக்குள்ளே நல்ல டெக்கு எந்த டெக்கு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ உலகத்துல யாரும் கொடுக்க முடியாது, நீங்க தான் கொடுக்க முடியும். அதனாலதான் இந்த வீடியோவை உங்களை வச்சு பண்ணலான்னா முடிவு. சூப்பர் சூப்பர். கார் வாங்குறோம், கார் ஏற்கனவே இருக்கும், சில பேர் கார் இருக்கு, அதுல என்னென்ன டெக்னாலஜி ஆட் பண்ணலாம், அதை நம்ம எளிதாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வரலாங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சில டெக் வந்து ரொம்ப சேஃப்டிக்காகவும் நல்லது இல்லையா? ஆமா. ஸோ அதுல வந்து எனக்கு முக்கியமா வந்து எனக்கு கண்ணில் படுறது இங்க இருக்கிற ஒரு கேமரா. கிரி, அது என்ன கேமரா? அது வந்து ஷியோமியோடைய ஒரு டேஷ் கேம், இ டேஷ் கேம் அப்படின்னு ஒரு கேமரா. ஸோ இந்த கேமரா வந்து இப்போ யூஸ்வலாக ஒரு சிசிடிவி இருக்கும் நம்ம வீட்டில், ஸோ அது மாதிரி ஒரு காருக்கு ஒரு சிசிடிவி. எடுத்து வர எல்லா ரெக்கார்டிங்கும் வந்து ஃபுல்லாக ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நமக்கு ஒரு ஆதாரம் மாதிரி சேவ் ஹெல்ப் பண்ணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. கார் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு டேஷ் கேம், இந்த மாதிரி ஒரு டேஷ் கேம் வாங்கி யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில சமயத்தில் நம்மளுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது இருக்க வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பாக இதுல வந்து 32 GB மெமரி கார்டு போட்டிருக்கேன், பட் 64 GB வரைக்கும் மெமரி கார்டு நீங்க போட்டுக்கலாம். ஸோ ஒரு 32 GB போட்டீங்கன்னா ஒரு 1 hour ரெக்கார்டிங் ஆகும். 1 hour முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அழிச்சு ஆரம்பத்துல இருந்து திருப்பி ரெக்கார்டிங் பண்ணிட்டே இருக்கும். ரேட் ஆயிரும். ஏதாச்சும் ஒரு லைட்டா ஒரு ஜர்க்கோ ஏதாவது இருந்ததுன்னா அந்த 10 seconds மட்டும் ஒரு ஃபோல்டர்ல போய் தனியா சேவ் ஆயிரும். எமர்ஜென்சி ஃபோல்டர்னு ஒரு ஃபோல்டர்ல சேவ் ஆயிரும். சூப்பர். ஸோ நல்ல அருமையான டெக்னாலஜி வச்சிருக்காங்க. ஸோ யூஎஸ்ல எல்லாம் இதை யூஸ் பண்ணோம்னா லேன் கைடன்ஸ் கூட பண்ணும். அந்த ஒயிட்ல இருந்து நீங்க தள்ளி ஒயிட் லைன்ல வந்து தள்ளி போனீங்கன்னா அப்படி பீப் பீப்னு அலாரம்லாம் வரும். பட் அதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஊர்ல எங்க லேனுங்க, ரோடே காணா, ரோடே இல்ல, அதுக்கப்புறம் தான் லேனு. ஆமா, அந்த பிக்சர்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதான் இ டேஷ் கேம். ஓகே, அடுத்தது என்ன இருக்கு உங்க கார்ல? நிறைய கார்ல என்னெல்லாமோ இருக்கு, என்னது அடுத்தது? இல்ல, இப்ப என்னோட கார் வந்து ஒரு பழைய கார், ஒரு என் கார் வாங்கிட்டது 7 வருஷம் ஆச்சு. ஸோ இப்ப வர கார்ல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த ப்ளூடூத் இன்டெகிரேட்டடா வந்துருது. ஸோ நம்ம கார்ல அதெல்லாம் கிடையாது. ஸோ சாதாரண ஒரு ஸ்பீக்கரும் ஒரு இதோ ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால எனக்கு ப்ளூடூத் கார்ல போயிட்டு இருக்கும்போது ப்ளூடூத் வேணும்னு நினைச்சது அந்த மோட்டரோலா ரோட்ஸ்டர் 2 ஒன்று வாங்கினேன். ஓகே, மேல பொருத்திருக்கேங்க. ஆமா, மேல அதை பொருத்திருக்கேன். அதை கூட கழட்டி கூட காமிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் அந்த சாதனம். ஆமா, இது ரொம்ப சிம்பிளான இருக்கும். நீங்க ஒரு தடவை சார்ஜ் போட்டால் ஒரு வாரம் வரைக்கும் தாங்குது. எவ்வளவு நாள் ஓட்டுறோங்கிறத பொறுத்து இருக்கு. நான் கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் கவண்டி விட்டேன் வச்சுங்களேன், அந்த கணக்குல ஒரு வாரம் தாங்குது. காரை அன்லாக் பண்ணி ஓபன் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிருது. அது எப்படி என்ன எதை வச்சு ஸ்டார்ட் ஆகுதுன்னு புரியல எனக்கு. நீங்களாட்டி ஓவராட்டி ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், ஓவராட்டி ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிட்டு நம்ம மொபைல் ஆட்டோமேட்டிக்கா அதுவே பேர் ஆயிடுது. ஓகே, ஒர்க்கை நீங்க செட் பண்ணி விட்டா, ஒர்க்கை செட் பண்ணிட்டா போதும், அது ஆட்டோ ஸ்டார்ட் ஆயிருது. அதே நேரத்துல கார் டோரை அடைக்கிறோம் பாத்தீங்களா, அந்த சவுண்ட்லயே வச்சு அதை டிடெக்ட் பண்ணிட்டு அதே ஆஃப் ஆயிருது. சூப்பர், அருமையான டெக்னாலஜியா இருக்கு. ஆமா, பேசுறவங்களுக்கும் நல்ல கிளாரிட்டியா இருக்கு. ஒரு காருக்குள்ள உட்காந்து பேசுறோம் இல்ல ப்ளூடூத் உட்காந்து பேசுறோம்னு அவங்களுக்கு தெரியாது. நல்ல போன கையில வச்சு பிடிச்ச மாதிரி பேசுறதுக்கு நல்லா இருக்கு. எஃப்எம் கூட இருக்கு மாதிரி இருக்கு, போட்டிருக்கு. எஃப்எம்னு போட்டிருக்கு வந்து என்னன்னா ஒரு எஃப்எம் அலைவரிசை தானே, ஒரு அலைவரிசையை உண்டாக்கிக்கிட்டு உங்க கார்ல இருக்கிற எஃப்எம் ரேடியோல நீங்க அந்த அலைவரிசைக்கு டியூன் பண்ணிட்டீங்கன்னா கார் ஸ்பீக்கர்லயே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த ஸ்பீக்கருக்கு பதிலா, ஓகே, சோ 89.7 னு சொல்லணும். அந்த 89.7 நீங்க இந்த எஃப்எம் ரேடியோல போட்டீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் எல்லாம் நீங்க உங்க கார் ஸ்பீக்கர்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு லிங்க் மாதிரி உண்டாயிரும். ஓகே, சோ இத அந்த ப்ளூடூத் சாதனம் நம்ம Motorola Roadster 2. ஓகே, லிங்க்க்கு போட்டுருங்க, கீழ போட்டுறேன். அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு மேட்டர் என்னன்னா, இப்ப நம்ம நீங்க வீடியோ வந்து சாம்சங் அவரோட போன்ல எடுத்துருக்காரு, அதை வந்து ஒரு ஹோல்டர்ல பொருத்திருக்காரு, அது கண்ணாடியில இருக்கு. சோ அதை பத்தி சொல்லுங்க, அது என்னது? இது வந்து பர்க்மேன் சொல்லிட்டு ஒரு ஹோல்டர். இந்த ஹோல்டர் வந்து என்ன ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. உடும்பு பிடி மாதிரி கரெக்டா நல்லா பிடிச்சிக்குது. என்ன ஒரு ஜர்க் இருந்தாலும் அது கீழே விழுகிறது இல்ல. அதே நேரத்துல இப்போ
உங்களுக்கே தெரியுது வீடியோ எடுக்கிற கூட ஸ்டெபிளைசர் நல்லா கிரிப்பாய் பிடிச்சு நிக்குது. கரெக்ட். அதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. தம்பி ஒருத்தர் கிஃப்டா கொடுத்தாப்ல, அதனால ஓடிட்டு இருக்கு. பர்க் மேன் சொல்லிட்டு வருது, எவ்வளவு தெரியல, தேடியில கழிச்ச லிங்க் போட்டுருவோம். இருக்கு. சோ அடுத்தது இங்க ஒரு கேபிள் இருக்குது, என்ன கேபிள்? இது வந்து மியூக் கனெக்ட்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜர். நீங்க எந்த சார்ஜர் வேணா வச்சுக்கலாம். அந்த சார்ஜருக்கு ஒரு முன்னாடி ஒரு மேக்னெட் மாதிரி அட்டாச் ஆயிருது. இந்த மேக்னெட் அட்டாச் ஆன உடனே நீங்க உங்க மொபைல் போன் நீங்க கார் ஓட்டிட்டு இருக்கும் போது சார்ஜ் போடணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஓட்டை எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்க தேவையில்லை. அந்த மொபைல் போன் லைட்டா பக்கத்துல கொண்டு போனாலே போதும், அது டக்குன்னு இழுத்து சார்ஜர் கனெக்ட் ஆயிருது. ஓகே, யூஎஸ்பி டைப் சி ல கூட நம்ம பொறுத்துறோம், இதுல அது கூட வேண்டாம். ஆமா, மட்ட கொண்டு போனா போதும், கரெக்ட்டா பக்கத்துல கொண்டு போனீங்கன்னா கரெக்ட்டா டக்குன்னு ஃபிட் ஆயிடும். வீட்ல கூட இது மாதிரி வச்சா நல்லா இருக்கும். வீட்ல ஒண்ணு வச்சிருக்கேன், இங்க ஒண்ணு வச்சிருக்கேன், ஆபீஸ்ல ஒண்ணு வச்சிருக்கேன். சோ எங்கெங்க இருக்கோ அது சும்மா ஒரு 200 தான். இவர் அங்கங்க நிறைய வச்சிருப்பாரு போல. ஐயோ, வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. சோ இது ஒரு ஐட்டம் இருக்கு. அது பேரு என்ன சொன்னீங்க பாரு? சார்ஜர் இந்த சார்ஜர் வந்து ரெண்டு போர்ட் இருக்கு, ரெண்டுமே வந்து குயிக் சார்ஜ் சப்போர்ட் கொண்ட ஒரு சார்ஜர். வீட்டில் நான் யூஸ் பண்ணுற சார்ஜரை விட ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆயிடுது. நல்ல ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி இந்த குயிக் சார்ஜிங் இருக்கு. ஓகேயோட சார்ஜர் இதோட விலை பார்த்தீங்கன்னா 3500 இந்தியா அமேசானில் இருக்குது. ஓகே, எல்லா லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துருங்க. ஸோ இது தான் ஒரு ஷார்ட்டான காருக்குள்ளே என்ன டெக்கு. கரெக்ட், சூப்பர் சூப்பர் டைட்டில், சூப்பர் இன்ட்ரோ, சூப்பர் கெஸ்ட், பெஸ்ட் காம்பினேஷன் அண்ட் பெஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். ஓ, அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலனா எப்போதும் வெளியே ககிரி சனாசரி டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆமா, ரொம்ப சிம்பிள் தாங்க, பக்கத்துல சின்ன சப்ஸ்கிரைப் எழுதிருக்கா, அதை அங்கிட்டீங்கன்னா போதும், அவ்வளவுதான், சின்ன விஷயம். சரி, ஓகே ஓகே நண்பர்களே, அடுத்த பதிவில் உங்களை சீக்கிரம் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் நண்பர்கள் கிரிதர் மற்றும் லட்சுமிராஜன் டெக் தமிழா. நன்றி, வணக்கம், டிரைவ் சேஃப்.